standard chapter 1 cells relations and functions la exercise 1.1 la 4th la 5th subdivision already we have seen the four subdivisions a value b value c value we have taken and universal set also namma da eduthirukom patient subdivisions mattum da avanga ketirukanga inda values ellame nammoda assumption da b difference a first namma kandupidichirom b difference a b difference a na first edhu kuduthirukanga அதுல மட்டும் தான் இருக்கும் அடுத்ததுல இருக்க கூடாது சோ b டிஃபரன்ஸ் a ல பாக்கும்போது இது இதுல இருக்க நம்பர் எதுமே இதுல இல்ல சோ b வேல்யூ யூ கேன் டேக் அண்ட் ரைட் ஆஸ் இட் இஸ் 4 5 6 7 நெக்ஸ்ட் ஒன் இஸ் b டிஃபரன்ஸ் a இன்டர்செக்ஷன் c இப்போ நீ கண்டுபிடிச்ச வேல்யூ c ஏயும் கம்பேர் பண்ணி பாக்கணும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணனா எது காமன் இன்டர்செக்ஷன்னா காமனா இருக்காது காமன் நம்பர் எது இருக்கு 4 4 இருக்கா சோ 4 நெக்ஸ்ட் 3 இல்ல Next 5. So 4 and 5 is the B difference A intersection C or first. Next LHS is it. Next RHS kandupidikrom. Idha vandu LHS RHS nu edukala. Ena 3 equal to kuduthirukradana first second third equation nu eduthiruken. Next B intersection C difference A. B intersection C na B ku C ku common ah edirukku nu paarenga. B ku 4 irukku 5 irukku. 4 5 வேற எதுவும் காமன் இல்ல சோ b intersection c is 4, 5 and then b intersection c difference a இது கூட difference a-வ பார்க்கணும் சோ இதுல மட்டும் தான் இருக்கும் அந்த நம்பர்ஸ் a-ல இருக்க கூடாது சோ b intersection c க்கு நீ என்ன கண்டுபிடிச்ச 4 5 a-ல இந்த 4 5 இருந்துச்சுனா விட்டுறணும் சோ 1 2 3 தான் இருக்கு சோ the value is 4 and 5 4, 5 this is the second equation next is c difference a c difference ena c la mattum da irukum a la iruka koodadhu appo a la irukadhu enna nu pathina 3 irukku so you don't want to write the 3 remaining is 4 5 9 so c difference ekku 4 5 9 next idha full a edukrom b intersection c difference a b intersection c difference a ni already kandupidichirukom namba adu kuda b a common a irukadum idu kuda b la edhu common a irukum paarenga 4 5 9 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் b ல ஏதாவது இருக்கா 4 5 இருக்கு சோ 4, 5 while you are comparing 1 2 and 3 all the three answers are same from 1 2 and 3 are equal hence verified verify தான் நம்ம பண்ண சொல்லிருக்காங்க क्वेश्चनல next 6th subdivision 4th சம்னா last subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் b difference a union c equal to b union c difference a difference c னு கேட்டிருக்காங்க so first LHS கண்டுபிடிச்சுக்கலாம் b difference a b difference a னா first ல இருக்கத தான் பார்க்கணும் b ல மட்டும் இருக்கணும் a ல இருக்க கூடாது so b ல இருக்கது எதுமே a ல இல்லையான்னு பார்த்தீங்க அப்படி இருந்ததா எழுத கூடாது இந்த 4 5 6 7 எதுமே இங்க இல்ல so b difference a ல 4 5 6 7 union c அப்ப நீ கண்டுபிடிச்சதோட c ஐ சேர்த்து எழுத சொல்றாங்க union னா c ஐ கம்பைன் பண்ணி எழுதணும் அப்ப 4 5 6 7 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்குனா 3 ஓ 9 ஓ இருக்கு சோ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும்போது 3 4 5 6 7 9 this is the first equation புரியா நினைக்கிறேன் b difference ஏ கண்டுபிடிச்சிட்டு c ஓட அத கம்பைன் பண்ணி எழுதணும் நெக்ஸ்ட் RHS பார்ட் போயிடலாம் RHS ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு b union c அப்ப b ஏயும் c ஏயும் கம்பைன் பண்ணி எழுதணும் யூனியன்னா கம்பைன் இன்டர்செக்ஷன்னா காமன் இத ஞாபகம் வச்சிங்க யூனியன் இதுக்கு பேர் என்ன சொல்றோனா யூனியன் யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும் இன்டர்செக்ஷன் இதுக்கு பேரு இன்டர்செக்ஷன் இதெல்லாம் காமன் டம்ஸ் காமன்னா ரெண்டு திரிய இருக்கும் அவங்க எந்த ரெண்டு செட் கேக்குறாங்களோ அதுல காமனா இருக்கும் இது வந்து கம்பைன் பண்ணி எழுதணும் சேர்த்து எழுதணும் அத இது காமனா இருக்கத எழுதணும் நவ RHS B யூனியன் C B ஏயோ C ஏயோ கம்பைன் பண்ணலாம் 3 4 5 6 7 9 அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க ரெண்டு வாட்டி இருந்தாலும் ஒரு வாட்டி தான் எழுதணும் அப்ப 3 4 5 6 7 9 நெக்ஸ்ட் ஏ டிஃபரன்ஸ் சி ஏ டிஃபரன்ஸ் சி கா இது வந்து கம்பைன்ட் ஏ டிஃபரன்ஸ்னா ஏ ல மட்டும் தான் இருக்கும் அது சி ல இருக்க கூடாது அந்த ஆன்சர்ஸ் சோ ஏ ல மட்டும் இருக்கணும் 1 2 3 இருக்கு சி ல பாத்தீனா 4 5 சாரி 3 4 3 5 9 இருக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க ஏ டிஃபரன்ஸ் சி சோ ஏ ல மட்டும் தான் இருக்கும் அப்ப ஏ ல இருக்கது என்னன்னு பாத்தீனா 1 2 3 வந்து இதுலயும் இருக்கிறதுனால எழுத கூடாது சோ தி ஆன்சர் இஸ் ஏ ல மட்டும் தான் பார்க்கணும் இதல பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்திருக்கிறதுனால சோ 1 2 மட்டும் தான் வரும் இப்போ RHS ஃபுல் டம் எடுக்கலாம் b யூனியன் c டிஃபரன்ஸ் a டிஃபரன்ஸ் c சோ இது ரெண்டத்தையும் பார்க்கணும் இது ரெண்டத்தையும் பார்க்கும்போது டிஃபரன்ஸ்னா இதுல மட்டும் தான் இருக்கும் இதுல இருக்க கூடாது
யூனியன் சில மட்டும் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். எழுதணும்னா 1, 2 ஆல்ரெடி இங்க இல்ல, அப்ப ப்ராப்ளமே இல்ல, அப்படியே டைரக்டா எடுத்து எழுதிடலாம். 3, 4, 5, 6, 7, 9. இன் கேஸ் இங்க 1 இருந்தது அப்படின்னா 1 எழுத கூடாது, ஏன்னா 7 டிஃபரன்ஸ் இங்கேயும் 1 இருக்கிறதுனால அது எழுத கூடாது. சோ கம்பேரிங் 1 அண்ட் 2, LHS equal to RHS, hence verified. These are the 6 subdivisions for the 4th sum. Now we are going to see the 5th sum. 5th sum statement la varum. Justify the trueness of the statement. In the statement vandu true on ketirukanga. Enna statement nu pathinga, an element of a set can never be a subset of itself. Or element or set la iruka element vandu never be a subset of itself nu solliranga. Adukku or example kuduthirukken. இப்ப சொல்யூஷன் போட்டு லெட் பி வந்து ஏ பி சிடினு ஒரு செட் எடுத்துக்கேன். இதுதான் ஒரு செட். ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் த செட் பி கேன் பி எ சப்செட் ஆஃப் த செட் இட்செல்ஃப். இதோட செட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஏ பி சி டி, ஹென்ஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா சப்செட் என்ன சொல்லியிருப்போம், அதுக்கு எம்டி செட் ஒன்று வரும். ஸோ ஏ பி சி டி each and every element of set P can be a subset. P indrathu da subset of the set itself. For example, the given statement is not true. That's all. Let us see the 6th sum.